வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு விதமான சம்மர் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோங்க. வாட்டர்மெலன் மொஹிட்டோ, ஆரஞ்சு மொஹிட்டோ, வெர்ஜின் மொஹிட்டோ, இந்த மூணுமே சம்மரிக்கிறது சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸுங்க. இதை வீட்டிலையே ஈஸியாக டேஸ்டாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் மொஹிட்டோ பண்ணுறதுக்கு எலுமிச்சை துண்டு 4 பீசஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட தர்பூசணி காக்காப்பளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட புதினா இலைகள் 8-10 சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரையை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணாமல், பட் கரைய கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை கத்தி இல்லாட்டி சப்பாத்தி கட்டை ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வாட்டர்மெலன், லெமன், புதினால் இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சோடா சேர்த்துடலாம். இது கூட ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் மொஹிட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக வாட்டர்மெலன் சீசன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆரஞ்சு மொஹிட்டோ பண்ணுறதுக்கு எலுமிச்சை துண்டு 3 பீசஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஆரஞ்சு உலைகள் காக்காப்பளவு எடுத்துக்கிறேன். புதினா இலைகள் 8-10 சேர்த்துக்கலாம். இது கூட பவுடர் பண்ண சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கத்தி இல்லாட்டி ஸ்பூனோ இல்லை சப்பாத்தி கட்டியோ வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடய ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ சோடா சேர்த்துடலாம். இது கூட ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆரஞ்சு மொஹிட்டோ சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அடுத்து வெர்ஜின் மொஹிட்டோ பண்ணுறதுக்கு எலுமிச்சை துண்டு 4 பீசஸ் எடுத்துக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. புதினா இலைகள் 8-10 சேர்த்துக்கலாம். இது கூட பவுடர் பண்ண சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதையும் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. புதினா லெமனில் இருக்க ஜூஸஸ்லாம் வெளியில் நல்லா இறங்கி வந்துடும். ஐஸ் கியூப்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். மீதி ஃபுல்லாக சோடா சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வெர்ஜின் மொஹிட்டோ ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற ஜில்லுன்னு 3 விதமான மாக்டெயில் ரெசிபி தாங்க பார்த்தோம். இந்த 3 ட்ரிங்க்ஸுமே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.